ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காப்பி பேஸ்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு மந்த்லி 70,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தனையுமே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அது வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு ஆன்லைனில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து டெய்லியுமே வந்துட்டு இருக்கும். அதை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோமே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, மொபைல் ஃபோனும் இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தாலே போதும், நம்மளால் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து வேணும் அப்படின்னா, காப்பி பேஸ்ட் வந்து பணம் தெரிஞ்சாலே போதும். எல்லா பேத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், காப்பி பேஸ்ட் வந்து உங்களுக்கு பணம் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? அப்படி நம்மளால் வந்துட்டு எவ்வளோ பணம் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ஒரு மியூசிக் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணும்போது 75 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு 10 மியூசிக்ஸ் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது 750 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? இப்படி நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம், நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எதாவது வழியாக நம்மளால் வந்து விட்ரால் வந்து எடுக்க முடியும், பே அவுட் எதில் வந்து எடுக்க முடியும் அப்படின்னா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, பேடிஎம் இருக்குது, பேபால் இருக்குது, பே இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் சொல்லியாக நீங்கள் வந்து எது உங்கள்கிட்ட இருக்கோ அது மூலமாக உங்களால் நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வந்து வெளியில் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? சரி, நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்மளுக்கு இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு கிடையாது, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோ வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். வீடியோவோட எண்டில் வந்துட்டு நான் உங்களுக்கான ஒரு போனஸ் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். அந்த போனஸ் டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, உங்களால் வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறதோட அதிகமாகவே உங்களால் வந்துட்டு மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஓகேங்களா? வீடியோ புரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வெப்சைட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரிங்க் ஏர்ன். ஓகேங்களா? shrinkern.com நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த ஒரு வெப்சைட்டில் நம்மளுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா, ஒரு வீடியோ அதாவது ஒரு மியூசிக்கோட லிங்க் எடுத்து, நம்ம மியூசிக்கை வச்சு பார்க்கலாம் இன்றைக்கி, ஒரு மியூசிக்கோட லிங்க் எடுத்து நீங்கள் இதில் காப்பி பண்ணிவிட்டு, அதாவது காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷார்ட்டன் பண்ணுறது மூலமாக உங்களால் வந்துட்டு பணம் வந்து சம்பாதிக்க முடியும். இதில் இருக்க ஒர்க்கிங் ப்ரொசீஜர் இவ்வளோ தான். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு லிங்க்கை வந்து காப்பி பண்ணிட்டு வர போகிறீங்க யூடியூப்பில் இருந்து, அதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறீங்க, அதை ஷார்ட்டன் பண்ணுறீங்க. ஷார்ட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாஸில் வந்து ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ ஷேர் பண்ணி உங்களுக்கு வர்ற வியூஸை பொறுத்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க போகிறீங்க. அந்த வியூஸை கொண்டு வரது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அந்த போனஸ் டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். அதனால் வந்துட்டு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் அப்படி எண்டு வரையும் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்க முடியும், எவ்வளோ வியூஸ் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்க முடியும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மினிமம் பே அவுட் வந்து இந்த வெப்சைட்டில் $5 வந்து வச்சுருக்காங்க. பேமெண்ட் வந்து டெய்லியும் கொடுக்குறாங்க, வீக்லியும் உங்களுக்கு பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பேமெண்ட் மெத்தட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பே இருக்குது, யூபிஐ, அதாவது பேடிஎம் இருக்குது, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, பே இருக்குது, ஸோ பிட்காயின் இருக்குது, ஸ்கிரில் இருக்குது, நீங்கள் எது வேலையானாலும் எடுத்துக்கலாம் எக்ஸெட்ரா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா, 1000 வியூஸ் வந்தால் அவங்களால வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்க முடியும், கண்ட்ரி வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அவங்க பார்க்குற ரேட்டு நம்ம வேறையாக இருக்கும், நம்ம இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அவங்களோட ரேட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி வந்துட்டு ஒரு ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு ஒருத்தவங்க பார்க்கும்போது அந்த ரேட்டு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்றது வந்து நம்மளால் வந்து இந்த இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே மேலே போனோம், கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க கிரீன்லாண்டில் வந்துட்டு, கிரீன்லாண்டில் இருக்க பீப்புள் வந்து ஒரு 1000 பேர், கிரீன்லாண்டில் இருக்கவங்க ஒரு 1000 பேர் வந்துட்டு நீங்கள் கொடுத்துருக்க லிங்க் வழியாக உங்களை வந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு $20 கிடைக்கும் 1000 வியூஸுக்கு. ஓகேங்களா? 1000 வியூஸ் வர வைக்கிறது, அதுவும் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கவங்கள பார்க்க வைக்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நம்ம சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதை விட நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு 1000 வியூஸுக்கு வேலையும் வர வைக்க முடியும், கிரீன்லாண்டில் எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து வியூஸ் வர வைக்க முடியும், அதன் மூலமாக உங்களால் வந்துட்டு நிறையவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் எவ்வளோ 1000 வியூஸுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ரேட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்தியாவுக்கு வந்து ஜஸ்ட் வந்துட்டு எவ்வளோ $1 என்னமோ தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ $3 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ $3 தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியாவில் இருக்கவங்க 1000 வியூஸ். இந்தியாவிலேருந்து நம்மளுக்கு 1000 வியூஸ் வருதுன்னா அது வந்து $3 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வேர்ல்டு வைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கான டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அந்த டிப்ஸ் என்னன்றது உங்களுக்கு புரியும். புரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். கொஸ்டின்ஸ் வந்து கமெண்டில் கேட்காதீங்க, புரியாமல் தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த வெப்சைட்டில் சைனப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் பற்றி பார்த்துடலாம். இங்கே கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவுண்ட்டு, அதாவது வியூஸ் கொண்டு வந்து எதனால் வராது அப்படின்றதுக்கான சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சின்ன குக்கீஸ் வந்து எனேபிள் பண்ணி வைக்கணும் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க, 10 செகண்ட்ஸ் வந்து அந்த வெப்சைட் ரெகுலர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஷேர் பண்ணாலே போதும், அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு நம்ம எப்படி சைனப் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஹோம் பேஜுக்கு போங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜுக்கு போயிருங்க.
அதாவது ஃபஸ்ட்டு மொதல் பேஜுக்கு போயிருங்க. மொதல் பேஜுக்கு போனீங்க ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துலையுமே உங்களோட யூசர் நேம் கொடுத்துக்கோங்க, அப்புறம் இமெயில் கொடுத்துக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பாஸ்வேர்டு ரீஎன்டர் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் அ ரோபோட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் அடிங்க, ஐ அக்ரி த ப்ரைவசி பாலிசின்றது ஒரு டிக் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி சொல்லியிருப்பாங்க, யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பின் கிரியேட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து மேலே வந்து வந்துடும் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு உங்களோட யூசர் நேமோ இல்லை இமெயில் அட்ரஸையோ போட்டுட்டு நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை போட்டு ஐம் நாட் அ ரோபோட் அப்படின்ற கிளிக் பண்ணிட்டு சைன் இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் வந்து வந்துடும், உங்களோட டேஷ்போர்டுக்கு வந்து நீங்கள் போயிடுவீங்க ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் வந்து இன்றைக்கி வந்திருக்குது, டோட்டல் வியூஸ் எவ்வளோ வந்திருக்குது, நீங்கள் டோட்டல் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க, ரெஃபரல் பண்ணது மூலமாக நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களோட சிபிஎம் என்ன அப்படின்றத பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே உங்களோட டேஷ்போர்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா இதற்கான ஆப்பும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நீங்கள் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப்பையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. வெப்சைட்டில் தான் ஒர்க் பண்ணும் கிடையாது, நீங்கள் ஃபோன் மூலமாக உங்கள் இதிலே ப்ளே ஸ்டோர்லேயே போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கூட ஒரு கிராஃப் பண்ணி காமிச்சிருப்பாங்க, அதாவது இன்றைக்கி எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, நாளைக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, நேற்று எவ்வளோ வியூஸ் வந்துருக்கு, மொத்த டீட்டெயில்ஸும் அங்கே இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டு போட்டு எவ்வளோ வியூஸ் வந்திருக்குது, லிங்க் யார் நீங்கள் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க, உங்களோட சிபிஎம் என்ன, ரெஃபரல் யார் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கீழே வந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் வந்து நல்லா தெளிவாகவே பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரெஃபரல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெஃபரல்ன்றதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு முதல் எடுத்தனே ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை தான் நீங்கள் சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க இன்கம் பண்ணுறதுல ஒரு 20% வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி உங்களை வந்து சம்பாதிக்க முடியும். அப்படி இல்லைனா அந்த பேனர் இருக்குது பார்த்துருக்கீங்களா, ரெஃபரல் பேனர். ஸோ உங்கள்கிட்ட வெப்சைட்டோ இல்லை ஏதோ ஒரு பிளாகோ வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பேனரை கொண்டு போய்ட்டு கீழே இருக்க அந்த கோடிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடிங்கை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பிளாக்லேயோ இல்லை ஒரு உங்களுக்கு ஓன் வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட்லேயோ நீங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேனர் வந்து ஷோ ஆகும், அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். நீங்கள் ஃபோனுக்கு ஏற்ற அப்படியே வந்து சின்ன சைஸில் வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டு இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட சோஷியல் மீடியாஸ்லையோ இல்லை ஒரு வெப்சைட்லையோ இல்லை உங்களோட பிளாகிங்லையோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களை வந்து ரெஃபரல் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ரெஃபரல் பண்ணியிருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துருக்கும். இப்போ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ரெஃபரல் பண்ணுறோம் அவங்க மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னா நீங்கள் அவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, இப்போ இந்த மாதம் அவங்க ஒரு 100% அதாவது ஒரு 1000 ரூபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 20% அதில் ஒரு 200 ரூபீஸ் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதான் 20% வந்து அவங்களோட ஏர்னிங்ஸில் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவங்க லைஃப் லாங் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களோ அவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கும் வந்து அதில் 20% கமிஷன் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓகேங்களா, நீங்கள் ரெஃபரல் பண்ணுறது மூலமாகவும் உங்களை வந்துட்டு நிறைய ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் சோசியல் மீடியாஸில் இதை வந்து ஷேர் பண்ணுறமா உங்கள்ட்ட ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. அடுத்து விட்ரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ விட்ரா அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து இன்றைக்கி ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் $5 சேர்த்துட்டீங்க, மினிமம் அமௌண்ட் $5 ஓகேங்களா. அந்த $5 நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீ இன்றைக்கி ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த 4 நாளுக்குள்ளே ஓகேங்களா, அடுத்த 4 நாள்னா 4 பிஸ்னஸ் டேஸ் ஓகேங்களா, வேலை நாட்கள் 4 நாட்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண அமௌண்ட் இப்போ நீங்கள் ஒரு $10 பண்ணிங்களோ அந்த 4 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து $10 வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. $10 அதாவது 4 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துடும் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நம்ம லிங்க் ஷார்ட்டன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இதுதான் மெயின் ஒர்க்கு, இதில் இருக்க ஒர்க்கே இதுதான், இதுதான் மெயினான ஒர்க்கு. இது நியூ ஷார்ட்டன் லிங்க் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யுவர் யூஆர்எல் ஹேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல தான் நம்ம வந்து லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. நம்ம எந்த மாதிரியான லிங்க்கை பேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நம்ம வந்துட்டு மியூசிக்கை வந்து செலக்ட் பண்ணலாம். இதுக்கு மியூசிக்ன்றது வந்து வேர்ல்டு வைடில் எல்லாருமே கேட்குற ஒன்று. அப்படி கேட்குறதுல எதை விரும்பி கேட்பாங்க அப்படின்னா ஹிப்ஹாப் சாங்ஸ் வந்து நிறைய பேர் வந்து விரும்பி கேட்பாங்க ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம ஹிப்ஹாப் சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். வேர்ல்டு வைடில் நம்மளுக்கு ஃபேன்ஸ் வர வைக்கணும்னா மியூசிக்ஸ் தான் ஒரே வழி ஓகேங்களா. ஸோ மியூசிக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் யூடியூப் வந்து போங்க ஓகேங்களா. நீங்கள் யூடியூப் போங்க, யூடியூப் போயிட்டு Top 10 ஹிப்ஹாப் சாங்ஸ் அப்படின்னு அடிங்க யூடியூப்பில் ஓகேங்களா. யூடியூப்பில் அடிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான சாங்ஸ் வந்து நிறையா வந்திருக்கும். இதில் வந்துட்டு எந்த வீடியோவுக்கு அதிகமான வியூஸ் போயிருக்கோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்படி செலக்ட் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து வியூஸ் போயிருக்கு அப்படின்னா அது ஒரு நல்ல சாங் அப்படின்னு அர்த்தம். அப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு நல்ல வியூஸ் போன ஒரு சாங்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா 746 மில்லியன் வியூஸ் இந்த வீடியோக்கு ஓகேங்களா. இந்த மாதிரி நிறையா வியூஸ் அதிகமான வியூஸ் போனதாக ஒரு நல்ல ஒரு மியூசிக்காக இருக்க தோன்றதை நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நல்லாயிருக்கு அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சாங் வந்து சூஸ் பண்ணுறேன். 63 மில்லியன் வியூஸ் வந்து இந்த வீடியோக்கு வந்து போயிருக்கு. ஜஸ்ட் நான் இதோட லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து இந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம்
இங்கேனக்குள்ளே அந்த லிங்க்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஷார்ட்டன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து இப்போ வந்து ஷார்ட்டன் ஆகி வரும் கீழே, ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷார்ட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகி கீழே வந்து இப்படி வந்திருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட்டன் மேலே லிங்க் வந்து வந்துருச்சு. இதை தான் நம்ம சோஷியல் மீடியா ஷேர் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ ஷேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பீடு அப்படின்னு வந்துடும், ஓகேங்களா? காப்பி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இதை தான் நம்ம சோஷியல் மீடியாஸில் வந்து ஷேர் பண்ணணும், ஓகேங்களா? நம்ம சோஷியல் மீடியாஸில் வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து கம்மியான வியூஸ் தான் வரும். நம்ம அதிகபட்சம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து காண்டாக்ட் இருக்காது, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் போனால். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் அதற்கான ஒரு போனஸ் டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஓகேங்களா? அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதை ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சோஷியல் மீடியாஸில் அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே அதை விட அதிகமான வியூஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வர முடியும், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அந்த போனஸ் டிப்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் ரெடிட், ரெடிட்ன்ற ஒரு வெப்சைட், ஓகேங்களா? REDDIT, ஓகேங்களா? கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு வேர்ல்டு வைடில் வந்து இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஓகேங்களா? வேர்ல்டு வைடில் வந்துட்டு இந்த வெப்சைட்டை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அதனால் வந்துட்டு வேர்ல்டு வைடுன்ற போது நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து டிஃப்ரெண்ட் வியூஸ் வரும்போது, நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அதில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வியூஸ் வரும்போது நம்மளை வந்துட்டு நிறைய ஏர்ன் பண்ணிக்க முடியும், புரியுதா உங்களுக்கு? ஸோ நிறைய ஏர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய இன்கம் வந்து வர ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த வெப்சைட் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, உங்களோட ப்ளேலிஸ்ட்டை நிறைய பேர் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, நிறைய வியூஸ் வரும். ஸோ அது மூலமாக அவங்கள வந்துட்டு நிறையவே ஏர்ன் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்ச் பார் மேலே இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மியூசிக் அப்படின்னு மட்டும் ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் வரும். நான் அந்த ட்ரிக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் மியூசிக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பேஜ் வந்திருக்கும், ஓகேங்களா? பேஜ் வரும். அதில் தான் போயிட்டு நம்ம ஒரு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம், அதை வந்து ஷேர் பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு. அது மூலமாக நிறைய வியூஸ் வந்து வர வைக்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ வந்து மியூசிக் அப்படின்றத வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்திருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் R/Music அப்படின்னு இருக்கும், R/Music அப்படின்னு இருக்கும். இது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ரெடிட்டோட ஒரு மியூசிக்கல் கம்யூனிட்டி, ஓகேங்களா? மியூசிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ரெடிட்டில் இருக்க ஒரு மியூசிக் கம்யூனிட்டி. இதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓ, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உள்ளே போயிடும். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24.9 மில்லியன் மெம்பர்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் இந்த ஒரு கம்யூனிட்டியில் இருக்காங்க, ஓகேங்களா? 24 மில்லியன். இதில் வந்துட்டு உங்களுக்கு 1000 வியூஸ் கூட வந்துடாது. வேறு வேறு கண்ட்ரிலேருந்து வரும்போது இன்னும் நிறைய உங்களால் வந்துட்டு இன்கம் பண்ணிக்க முடியும் இல்லையா? அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒரு ஐடி வந்துடும். ஃபஸ்ட் இதில் வந்து சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சைன் அப் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக்கில் சைன் அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மட்டும் இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான ஒரு ப்ளேலிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஒரு ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு லிங்க்கு, டெய்லியும் இல்லை 4-5 லிங்க், உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ரியேட் பண்ணுங்கள். நிறைய லிங்க்கை ஷார்ட்டன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வேடிங்ஸ் போகணும் இல்லையா, அந்த டைட்டில் கொடுக்கணும் இல்லை அந்த வீடியோவுக்கு. அந்த டைட்டில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் எந்த வீடியோட லிங்க்கை எடுத்தீங்களோ அதில் என்ன டைட்டில் இருக்கோ அதவே அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணி அந்த டைட்டிலே நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த டைட்டிலே வைக்கிறது மூலமாக நிறைய வந்து வியூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அந்த வியூஸை வச்சுட்டு அந்த ஒரு ப்ளேலிஸ்ட் மூலம் அந்த ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த வீடியோட டைட்டிலையும் போட்டுட்டு அந்த யூஆர்எல் கீழே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த யூஆர்எல் வழியாக பார்க்குறாங்க இல்லையா, அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அப்படி வியூஸ் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும் போது உங்களால் வந்து நிறையவே ஏர்ன் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? இப்படி தான் நம்மளால் வந்துட்டு நிறைய வியூஸ் வந்து கொண்டு வர முடியும். இது ஒரு அருமையான மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நிறைய வியூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்புறம் மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும், ஓகேங்களா? இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா நம்ம சேனலில் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி நான் வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்த்து போடலை, நான் வந்து ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு தான் போடுறேன். நல்ல ரிவ்யூவாக இருந்தால் அந்த வீடியோ வந்து நான் அந்த வெப்சைட் பற்றி நான் போடுவேன், ஓகேங்களா? நான் ரிவ்யூ பார்த்துட்டு தான் வீடியோ போடுறேன், ஓகேங்களா? நான் ஒர்க் பண்ணி பார்க்கல, நான் பேமெண்ட்டும் எடுக்கலை. நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு நல்ல ரிவ்யூவாக இருந்தால் மட்டும்தான் நான் வீடியோ போடுறேன், ஓகேங்களா? அதனால் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணாலும் ஏர்ன் பண்ணலைனாலும் நான் வந்து அதுக்கு பொறுப்பு கிடையாது, என் சேனல் வந்து அதுக்கு பொறுப்பு கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லலை, ஓகேங்களா? எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லலை, ஓகேங்களா? நான் என் சேனலில் இருக்க எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லலை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே நீங்கள் போய்ட்டு ஒர்க் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் see you guys.